ஆனா கண்ணன் யாரு? மிச்சா கோபஹா. அவன் வெறும் எடையனான் அவன் அல்லவே. அவன் மிச்சா கோபஹா, வேஷம் தானே போட்டுருக்கான். இப்போ கோப வேஷத்துல வந்திருக்கான் அவன். அகில புவன ரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோ என்று முன்பே சாதித்தார். உலக மனைவியும் காப்பதற்காகவே அவன் கோபவேஷம் போட்டுருக்கான். கிமபி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம் என்றார். சாட்சாத் பரபிரம்மே குழந்தை உருவிலே இங்கே சேவை சாதிக்கிறது என்றார். மற்றொரு பாட்டில் அவை மீ பரம்பு மாம்சம், கண்ணனை பரம்பு மாம்சம் பரபுருஷம் என்று பேசுகிறார். ஆகினால மிச்சா கோபகா, இவன் சாட்சாத் பரபிரம்மமாச்சே. அதனால அவன் அவதார காலத்தில் எப்படி இருந்தான்? தமத்புதம் பாலகமம் பூஜேட்சணம் என்ன சதுர்பூஜம் சங்ககதாத்யுதாயுதம் என்ற முறையிலே அவதரித்தான். என்ன சிறுவனாக குழந்தையாக அவதரிக்கும் பொழுது சங்கம் கதை சக்கரம் இவையெல்லாம் எதிர் சதுர்பூஜனாக அவதரித்தான் என்று பாகவதம் பேசும். ஆக அவன் சதுர்பூஜன் அல்லவா, ஆகினால் ரெண்டு கையினால அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டான். ரெண்டு கையால துருத்தி அழித்து பிடித்து கொண்டு அவள் முகத்திலே தண்ணீரை பீச்சினான் என்று சொல்லலாம் அல்லவா அப்படின்னு சொன்னான். ஆனால் இது ஒரு சமாதானம் ஆகாது இந்த கேள்விக்கு. ஏன் அப்படின்னுட்டா, வசுதா பார்க்க போகிற காலத்தில் இவன் பின்னாடி மறைந்து நின்று என்ன திடீரென கட்டினான். அப்படி கட்டுற காலத்தில் அவள் பிரமித்து போய் யாரையாவது திடீர்னு ஒருத்தர் நுழைந்து பேசினா அப்படியே நடுங்கி போடுவான். அதே போல் அவள் பிரமித்து என்ன பண்ணா, ஓடாமல் நின்றாப்போ. அப்போ திரும்பி பார்க்குறாவ, யாரோன்னு நினைத்தேன், நீங்கள் தானா குறும்புக்காரரா அப்படின்னு அவள் பேசிச்ச. சடக்குன்னு என்ன பண்ணா, கைகளை விட்டு ஜலத்தை எடுத்து பீசினார். அந்த சமயத்தில் என்ன, இப்போ கையை விட்டு பீசினார். அப்போ அந்த ரெண்டு கையோடையே பீசினார் என்று சொல்லலாம். எப்படியானால் ராமாயணத்தில் கரதூஷண வதம் நடக்கிற காலத்தில் கரன் ரொம்ப கிட்டக வந்துவிட்டான் ராமன் கிட்டக. அப்போது வில்ல நாணேற்றி அடிப்பதற்கு இடைவெளி இல்லை ராமனுக்கு. என்ன அந்த சமயத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார். ராமன் நாலடி பின்னால் சென்று நின்று கொண்டு மறுபடியும் எம்பை கரன் மேலே அம்பை எய்தினார் என்று தெரிகிறது ராமாயணத்தில். அதுபோல இங்கேயும் காடமாக அவனை ஆலிங்கனம் பண்ணிண்ட முகத்தோடு முகம் ஒட்டி இருக்கும் போது, அதாவது என்ன கட்டிக்கிண்டு அவள் முகத்தோட முகத்தை ஒட்டி கொண்டு இவர் என்ன பண்றார், பிரேட்சமானஹா என்ன நன்னா அவள் முகத்தை பார்த்துட்டு இருக்கார். அந்த சமயம் முகத்தை கட்டின்னு இருக்கிற காலத்தில் பிரேட்சமானஹான்னு சொல்கிறார. அந்த சமயத்தில் இப்போ பக்கத்தை எதிர நின்று பார்த்தால் பிரேட்சமானஹான் நன்றாக பார்த்தான்னு சொல்லலாம். பின்புறத்திலிருந்து கட்டிக்கொண்டு முகத்தை எப்படி பார்க்க முடியும்? ஆக பிரகர்ஷேன ஈட்சணம்னு சொல்கிறப்பே அது நடக்காது. அப்போ அதுலேருந்து என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, கண்ணன் அந்த கையில் கட்டின்ற கைகளை திடீர்னு விட்டுவிட்டு பின்னால் நாலடி சென்று அவளை நன்காக பார்த்து, என் மேலையா தண்ணீரை பீச்சினாய், இதுவாப்பா என்று ஜலத்தை பீச்சினான் என்றும் சொல்லலாம் அல்லவா. ஆக இப்படி இருந்தால் கூட ஓடிப்பட மாட்டாளோ அப்படின்னு கேட்டவனாக்க, அவன் அனைத்த கைகளை எடுத்து அவள் ஓடிவிடலாமே அப்படின்னு கேட்டா அது ஓடிவிட முடியாது. ஏன்னா அதிவேகம் தெரிஞ்சா. பத்மபத்திர நியாயம்னு சொல்லுவாள், பத்மபத்திரத்தை ஆயிரக்கணக்கான பத்திரத்தை வச்சு ஊசியால் அவர் குத்து குத்தினான், எவ்வளவு வேகத்தில் அத்தனை பத்திரத்தையும் அது குத்துகிறது. அதுபோல ராமன் யுத்தத்தில் நாததானம் சரான் கோரான் நமுஞ்சந்தம் செலி முகான் நகார் முகம் விகர்ஷந்தம் ராமம் பஷ்யாமி சம்யுகே. ராம யுத்தம் பிரமாதம் நடக்கிற ராமராவண யுத்தம். அப்பொழுது என்ன சொல்கிறார்கள், ராமன் அம்பரா பையில் கையை வச்சு அதுலேருந்து வில்ல அம்புகளை எடுத்து அதை வந்து நாணேற்றி அம்பை விடுகிறது. இவ்வளவு காரியம் இருக்க என்ன, இவ்வளவு காரியத்தையும் யாராவது பார்த்தார்களா? இல்லை, அதிவேகமாக நடக்கிறது காரியம். அதனால கார்முகம் விகர்ஷந்தம் ராமம் பஷ்யாமி சம்யுகே. அப்படி அவனுக்கு எடுத்து நாணேற்றி அம்பை எழுதுகிறானான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரிகிறது, கன்னியமானந்து தத் சைன்யம் பஷ்யாமி சரவுருஷ்டிபிகீம் மழை போல அம்புகள் பாய்கின்றன, அங்கே இருக்கிறவர்களாம் செத்து மடியறா. இதைத்தான் நாங்கள் பார்த்தோமே ஒழிய அவன் எப்பொழுது வில்லை வளைத்தான்,
எப்பொழுது நானே எப்பொழுது அம்பை எடுத்தான், எப்பொழுது நானில் வைத்து ஏற்றி விட்டான் என்பதெல்லாம் நம்மால் பார்க்க முடியல. ஏன், அவ்வளவு வேகம். அதுபோல கண்ணனும் நாலடி பின்னால் வந்து அதிவேகமாக பித்ராங்குழலி பீச்சினான் என்று சொன்னால் அது அழகாக இருக்கும். ஆகினால அந்த முறையில் பண்ணான்னு சொல்லலாம். அல்லது தர்பாங்குரேன சரணா சதயித்த காண்டே தன்னிஸ்திதா கதிஜிதேவ பதானி கத்வாம். அழகாக கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். காதலனை பார்த்த பிற்பாடு கொஞ்சம் ஒதுங்கி போகிறது மாதிரியும், காதலன் தங்கிட்ட வரானான்னு பார்க்கறது மாதிரி பாவனை பண்ணுவா காதலி. அப்போ காதலன் கிட்டக்க வந்துட்டான், தானா அவன் கிட்டக்க போனா அது தனக்கு ஒரு மரியாதை குறவு மாதிரி எண்ணம், பிகு பிகு பண்ணிக்கிறான். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறா அப்படிங்கிட்டமானாக்க, தர்பாங்குரே நரணா க்ஷதயித்த காண்டே, காரணம் இல்லாம, அப்பா இந்த தர்ப புல்லு கீழே முளைச்சிருக்க காலில் எப்படி குத்துறது அப்படின்னு சொல்லிக்கொண்டே மெதுவாக அதை சரி பண்ணது போல நின்று பாவனை பண்ணிட்டு கொஞ்சம் நாய் நிற்கிறா. அதற்குள்ள காலன் கிட்டக்க வந்துடுறான், அவனுடைய இஷ்டம் நிறைவேறி போறது என்று கவிஞர்கள் வர்ணிப்பார்கள். அதுபோல இங்கேயும் கண்ணன் கட்டினத்தினால ஒரு ஆசை மேலிட்டு இவளும் ஓடாமல் ஒதுங்கினவள் ஓடாமல் கண்ணன் கட்டிய கட்டிக்கிட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட நிற்கிறாவ. நிக்கச்ச உடனே கண்ணன் தன்னுடைய இரு கைகளாலும் வேகமாக எடுத்து பீச்சாங்கலை துருத்தி எடுத்து பீச்சுகிறான் அவள் முகத்திலே தண்ணீரை என்று சொல். தர்பங்குரேன பக்த ஜீவாதுரவியாது, இப்பேற்பட்ட கண்ணன் பக்த ஜீவாதுகு அப்படின்னார். பக்தர்களுடைய பிராணன் எல்லாம் காப்பாற்றக்கூடியவன் இந்த கண்ணன். இவன் கோபிகளோட இப்படி விளையாடாத போது அவர்களுக்கு பிராணம் நிற்காதுங்கிறார். பக்த ஜீவாதுன்னு சொல்ற தாத்பரியம் என்ன, கண்ணன் இப்படி நெருங்கி பழகினால்தான் கோபஸ்திரீகள் எல்லாம் உயிரோடு வாழ்வார்கள். அப்படி பழகாமல் கண்ணன் ஒதுங்கிவிட்டால் அவருடைய உயிரே போய்விடும். ஆக அவ்வளவு பிரீதியோட கண்ணன் பழகுவது அவருடைய உயிரை எல்லாம் காப்பாற்றுகிறது. அதனால பக்த ஜீவாதுகு என்றார் சுவாமி தேசிகம். அல்லது பக்தாகா ஜீவாதவஹா எஸ் எஸ்ஆஹா பக்த ஜீவாதுகு என்று பொருள் பண்ணலாம். பக்தர்கள் எல்லாம் பகவானுக்கு பிராணபிட்சையை கொடுக்கிறார்கள். என்ன, பக்தர்கள் இருந்தால் தான் எம்பெருமானே வாழ்வான் போல இருக்கு. ஏன், ஞானி துவாத்மெய்வமே மதம் என்கிறான் அவன். ஞானிதான் எனக்கு அந்தராத்மா. ஆக ஞானி அந்தராத்மா உள்ள இருந்தால் தான் அந்த உயிர் வாழும். ஆக ஞானிகளாகிய பக்தர்களே எனக்கு ஆத்மா. ஆக எனக்கு ஜீவாத்துவாக இருப்பவர்கள் பக்தர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஏன்னு கேட்டால் தத்துவ மாதிரிக்கைங்கிற ரகசியத்தில் சுவாமி தேசிகன் இதை அழகாக சாதிக்கிறார். தான் சொல்லிற்று செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு தானும் சொல்லிற்று செய்ய கடவனாய் தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பாரை தானும் தனக்கு அந்தராத்மா என்று நினைத்திருக்கும் அவனாய் தனக்கு ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணினாருக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ண கடவனான செய்யப்பதி புருஷோத்தமம். பக்தைஹி ஆத்மவத சதா என்று பக்தர்களுக்கு நறிவு வந்தால் எம்பெருமானுக்கு ஆத்மானில்லாது என்று சாதிக்கிறார். ஆகினால தான் சொல்லிட்டு செய்யும் தேவ பிரகிருதிகளுக்கு, என்ன தேவ பிரகிருதியா இருக்கும்படியான ஆச்சாரியர்கள் இவர்கள் எம்பெருமான் சொன்னதையெல்லாம் சொன்னபடி சாஸ்திரங்கள் சொன்னபடி கர்மானுசாரங்களை எல்லாத்தையும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே அவர்கள் சொல்லிட்டு செய்ய கடவனாய் அவர்கள் என்ன பிரார்த்திக்கிறார்களோ அதெல்லாம் அவசியம் செய்வான். அப்பேற்பட்டவன் ஆக ஆச்சாரியால் சொன்ன எம்பெருமான் அதன்படி கேட்பான் என்றார். தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பாரே எம்பெருமான், என்ன அந்தராத்மாவாக இவன் அவர்களை நினைக்கிறான் இவன். அதே மாதிரி தன்னிடத்துல ஆத்ம சமர்ப்பணம் ஆத்மீய சமர்ப்பணம் தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் யாரு பிரபத்தி பண்ணி சமர்ப்பணம் பண்ணுகிறார்களோ ஏற்பட்ட அஜாலியாரிடத்துல இந்த எம்பெருமான் தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய ஆத்மீயமான வஸ்துக்கள் தன்னை சேர்ந்த அனைத்தையுமே அவர்களுக்கு சமர்ப்பம் பண்ணலாம் இப்படி இருப்பனாம். ஆக ஸ்ரீ பிரஜான புருஷோத்தமம் பக்தைஹி ஆத்மவத சதா, அதனால பக்தர்களால தான் அவன் உயிர் வாழ்கிறான். பிராணம் அப்படி பக்தர்கள் தான் எம்பெருமானுக்கு பிராண விட்சை போடுகிறார்கள் என்று சொல்லலாம். அதன்படி பக்த ஜீவாதுகு என்றால் பக்தர்களெல்லாம் எம்பெருமானுக்கு ஜீவாதுவாக பிராணனை எம்பெருமானை காப்பவர்களாக ஆகிறார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம்.
இந்த கருத்தை ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பார்க்கலாம். ராமன் சுக்ரீவனோட பேசுறார், சுவேர மலை மேல போய் நிற்கிறாய்வா. அப்போ ராமனுக்கு சுக்ரீவன் லங்கா கோபுரத்தின் மேல இருக்கும்படியான ராவணனை காட்டுகிறார், அவரு விபீஷணன் காட்டுகிறார். அப்பொழுது சுக்ரீவனும் காட்டுகிறான், எல்லாரும் சேர்ந்து பார்க்கிறா ஆறு சைன்யங்கள் எவ்வளவு வந்திருக்கு என்பதை ராவணன் லங்கையினுடைய கோபுரத்து மேல இருந்து உசரக்கே இருந்து பார்க்கிறான். அதோ ராவணன் பார்க்கிறான் என்று சொன்ன உடனேயே ராமன் அருகில் இருந்த சுக்ரீவன் என்ன பண்ணா, உடனே திடீர்னு ஒரு பாய் பாய்ந்தான். பாய்ந்து ராவணனோட சண்டை, பிரமாதமான சண்டை, அவனுடைய கிரீடத்தெல்லாம் தள்ளிவிட்டு அவன் மாயா யுத்தம் பண்ண ஆரம்பிக்க அச்ச உடனே திடீர்னு புறப்பட்டு ராவணோட சமீபம் வந்துட்டான். ராமபாரிஷம் ஜகாமா, ராமனு பக்கத்துல வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னார். அந்த உடனே அப்போ சுக்ரீவனை பார்த்து ராமன் என்ன பேசினார் தெரியுமா, தொயி கிஞ்சித் சமாபன்னே கிங் காரியம் சீதையாமயமம தத்வாகம் ராவணம் யுத்தே சபுத்திர ஜனபாந்தவம் பரதே ராஜ்யமாவேசிய தெட்சே தேகம் மகாபல. சுக்ரீவா, நீ திடீர்னு போய் ராவணனோட சண்டை போட போயிட்டியே, ஏதாவது உனக்கு நேர்ந்தால், உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் எனக்கு என்ன லாபம் அப்புறம், கிங்காரியும் சீதையாமய, இப்படியாவது சீதையை மீட்டு எனக்கு என்ன ஆகணும் நீ இல்லாமல். அத்வாகம் ராவணம் யுத்தே, ஆனால் என்ன பண்ணுவேன், உனக்கு ஏதாவது நடந்துட்டாக்கே ராவணனை சண்டை போடு, ராவணனே ஜெயிச்சிருவேன். சபுத்திர ஜனபாந்தம், ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொன்று தீர்த்து விட்டு பரதனிடத்துல அயோத்தியா ராஜ்யத்தை நீயே பாடுப்பா என்று சொல்லிவிட்டு நான் என் உயிரையே இந்த சரீரத்தையே விடுவேனப்பா அப்படின்னு மகாராஜா கிட்ட, அதாவது சுக்ரீவ மகாராஜா கிட்ட சொன்னார் ராமன். அதே மனசுல வச்சுட்டு சுவாமி தேசியன், கண்ணா பக்தருடைய சத்தை தொதீனை உனக்கு அதீனமானது, ஆசிரியருடைய சத்தாதீனை தொத் சத்தை, அதான் நீ இருப்பது ஆசிரியர்கள் சத்தையை கொண்டுதான் நீ இருக்கிறாய், அவர்கள் இல்லாத போனா நீ இல்லை. இரண்டு தலையும் வாழும்படி கோபிகளோடு சம்சேஷித்தா போலே, ஆக பக்தனும் வாழணும் பகவானும் வாழணும், அப்படி வாழும்படியாக கோபர்களோட நீ சம்சேஷம் பண்ணினாய். அதே மாதிரி நீ இப்ப என்ன பண்ணணும், என்னோடும் சம்சேஷித்து என்னை ரட்சிக்க வேணும் என்று விம்சதியிலே பிரார்த்திக்கிறான். வல்லவி வல்லபா நகா என்கிறார் அவியாது என்று. வல்லவி வல்லபா கோபி வல்லவனான கண்ணன் அர்த்தம். கோபி வல்லவனான கண்ணன் இப்பொழுது தேசிக வல்லவனாக ஆக வேண்டும் என்பது இவருடைய ஆசை. ஆக என்னுடைய நகா அவியார் அப்பேருடைய கண்ணன் எங்களை காப்பாற்றட்டும், என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லல சுவாமி தேசிகன். நகா அவியார் தன்னை சேர்ந்தவர்களையும், தன்னுடைய புத்திரன், தன்னுடைய மித்திரர்கள், தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் என்று எம்பெருமான் சாட்சாத்காரம் செய்த பொழுது கண்ணனை பிரார்த்து பிரார்த்திக்கிறார் எல்லோருடைய க்ஷேமத்தையும். ஸ்லோகம் 20. வாசோஹ்ருத்வா தினகரசுதா சந்நிதோ வல்லவீனாம் லீலாஸ்மேரோ ஜெயதி லலிதாம் ஆஸ்தித குந்தசாகாம் சௌரீளாபிஹி தனு வசனே தாபிரவியர்த்தியமானே காமீ கஷ்டித் கரகமலையோஹோ அஞ்சலிம் யாச்சமானஹா. இந்த ஸ்லோகத்தில் தேசிக நாயகி கண்ணனுடைய வஸ்திராபரண விருத்தாந்தத்தை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுகிறான். வாசோஹ்ருத்வாம், வாசகான்னும் ஒரு வஸ்திரம் இல்லை, அது ஜாத்தியக வசனம், பல புடவைகள். யமுனா நதியில் வஸ்திரங்கள்லாம் களைந்து வைத்து விட்டு கோபிகள் நீராடுகிறார்கள். அந்த சமயத்தில் கண்ணன் அங்கே வந்துட்டான். இதை பார்த்த உடனே அந்த வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து குறுக்குத்தி மரத்தினுடைய களைகளை தொங்க விட்டு தானும் மேலே ஏறி அமர்ந்து விட்டான். பிறகு அவர்கள் கண்ணன் இது மாதிரி பண்ணியிருப்பதை பார்த்த உடனே வெட்கத்தோட ஜலதிலிருந்தபடியே பிரார்த்திக்கிறார்கள். அது போராது, கிட்டக்க வந்து கைகூப்பி வணங்கி கெஞ்சி கேட்டால் கொடுப்பேன், நீங்கள் எங்கேருந்து கேட்டால் கொடுப்பேனா என்று பேசுகிறார் கண்ணன். இந்த விருத்தாந்தத்தை இப்போ பார்ப்போம். யூயம் விவஸ்திராக
यदपोधृतौ व्रताः व्यगाहतैतत् तदु देवहेलनम् பாருங்க நீங்களெல்லாம் வஸ்திரத்தை எடுத்துட்டேனேங்கிற எண்ணத்துல கோபப்பட்டு கேட்கிற ஹரிங்கெல்லாம் நீங்க பண்ண காரியம் தப்பு அப்படின்னார். என்ன தப்ப பண்ணோம் அப்படின்னார், விவஸ்திராக வஸ்திரம் இல்லாம இடுப்புல நீர்ல நீராடக்கூடாது. நான் நக்னஹா ஸ்நாயா, நக்னஹா இடுப்புல வஸ்திரம் இல்லாதவன் நஷ்னாயாது, அவன் ஜலத்திலே குளிக்கக்கூடாது. நீங்கள் அதோடு கூட எதாப்போ திருதபுரதாக நீங்கள் மாறிய நோன்பு நூற்றீர்கள் அல்லவா. என்னை வந்து கேட்டாலோ இல்லையோ, மாலே மணிவண்ணா மாறுகழி நீராடுவான் என்று மாறிய நோன்பு நோக்கிறேன்னு சொன்னார்கள். ஆள் சொல்லியிருக்கான்னு கேட்டேன், மேலே யார் செய்வர்கள் வேண்டும் நகைட்டியில் பெரியவாள்லாம் பண்ணியிருக்கா, அவள் பெரியவாள்லாம் நல்லா மழை பெய்யணுங்கிறதுக்காக என்னை எங்களை இந்த விரதத்தை கொண்டாட முடியாது சொன்னா, அதனால் நான் விரதத்தை கொண்டாடுறோம், அதுக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுக்கணும். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன வண்ணத்துன் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, உலகத்தெல்லாம் அதிரடிக்கும்படியான சங்கு இருக்கோ இல்லையோ, அந்த உன்னுடைய சங்கு போல சங்குகள்லாம் எனக்கு வேணும். சங்கு ஊதரத்துக்கு சால பெரும்பறையே பறைகள் வேணும், எல்லாருக்கும் விரதம் கொண்டாடுறோம்னு அறிவிப்பதற்காக. பல்லாண்டு இசைப்பாரே விரதம் நோன்பு நூற்கச்ச அறையர்கள் வந்து பல்லாண்டு பாடணும், அதனால அறையர்கள் வேணும். கோல விளக்கே குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். கொடியே இங்க விரதம் நடக்கிறதுன்னு தெரியறதுக்காக பெரிய கொடி கட்டணும். விதானமே நோன்பு இருக்கும்போது வெயில் தாங்காமல் கஷ்டமாக இருக்கும், அதற்கு மேற்கட்டி விதானம் வேணும். இப்படியாக நாங்கள் நோன்பு நோக்கிறோம், இதெல்லாம் வேணும்னு சித்த முன்னாடி கேட்டாலோ இல்லைங்க, நாளெல்லாம் முன்னாடி வந்து அப்படி கேட்டுவிட்டு இன்னைக்கு அவபிரத ஸ்நானம் உங்களுக்கு. அந்த திருதவிரதாக விரதம் முடியறதுக்குள்ள தப்பு பண்ணுறார்கள். சாதாரணமாகவே தப்பு பண்ணப்படாது, அதுவும் விரத காலத்தில் துளி கூட தப்பு பண்ணப்படாது. அது எப்பேற்பட்டது, யகாக தைதது தது தேவகேளனம், அது தேவதையை அவமதிப்பதும் அவமதிக்கும் செயலாக அது ஆகும் அப்படின்னா. வாசோ ஹிருத்வாம், அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ அந்த வசனம் வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்தேன். அந்த வசனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வஸ்திரம், அந்த காலத்தில் மேல் வஸ்திரம் வேற அப்படி இடுப்பு வசனம் வேற, பொம்மை நாட்டில் அப்படித்தான் கட்டிப்பார்கள், உத்தரீயம் அந்தரீயம் சொல்லிட்டு. அப்பேற்பட்ட வஸ்திரங்களெல்லாம் இவர் எடுத்துட்டு போய் வச்சுருக்கார். அப்போ கோபஸ்ரீகள்லாம் எங்க இருக்கா, ஆகண்ட மக்னாசீதோதே வேபமானா அஸ்தமபிரமன் அத்ராகத்திய சுவாசாம்சி பிரதீட்சத சுமத்தியமாக. அவ கேட்டா எங்க இருந்து கேட்கறா, சீதோதே குளிர் நடுக்கிறது, குளிச்சு கரையேற சமயம் குளிர் நடுக்கிறது வாழ்க்கை. ஆகண்டம் அக்னாக கழுத்து முட்டும் ஜலத்தில் நின்று கேட்கிறான், உடல் நடுங்கிறது. அப்போ கண்ணனை பார்த்து வசனங்களை கொடுன்னு கேட்கிறான். அதுக்கு கண்ணன் என்ன சொன்னா, அத்ராகத்திய சுவாசாம்சி பிரதீட்சத சுமத்தியமாக, நல்ல இடையுடைய அழகிகளே ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் அவள் வஸ்திரத்தை இங்கே வந்து கேட்டு வாங்கிட்டு போங்க, அங்கேருந்து கேட்டால் இங்கே தண்ணியில் எரியிறது அப்படின்னார் கண்ணன். அதுக்கு அவ சொன்னா, பல்லார் அமை போவோம் பட்டை பணித்தருளாயே, எங்களுடைய பட்டு வஸ்திரங்களை நீங்கள் கொடுக்காத போனா நாங்கள் எல்லாரும் காணாமை போவோம், நாங்கள்லாம் உயிரை விட்டுடுவோம் அப்படிங்கிறார். ரோதே தீரமங்கனாக வாணிபியாம் யோனிமாச்சாத்திய, உடனே என்ன பண்ணா, என்ன சொன்னாலும் கண்ணன் மசி இல்லை, அதனால மெதுவாக கரைக்கு வருதுன்னு ஆரம்பிச்சா. தன்னுடைய இரு கைகளாலும் குஷ்ய பிரதேசத்தை மறைச்சுக்கிண்டு கரையேறி வந்தான். கரையேறி வந்த உடனே அப்ப கேட்டார், அஞ்சலிம் யாஜமானஹா, இந்த இப்படிலாம் வந்து கேட்டா கொடுப்பேனா, என்னை கைகூப்பி கெஞ்சி கேட்கணும், அப்போதான் கொடுப்பேன்.
ஆசிரிதர்கள் பக்தர்கள் எல்லாம் குற்றம் செய்தா எம்பெருமான் என்ன பண்ணுறான், கொஞ்சம் பிராயசித்தம் பண்ணிட்டேன், ஐயோ பாவம், பிராயசித்தம் பண்ணால் தானே போக முடியும் பாபத்தை, ஆகினால எம்பெருமான் என்ன பண்ணான், நீ பிராயசித்தம் பண்ணு அப்படின்னு நம்ம கட்டளை இட மாட்டானா அவன் நேராக பேசிச்ச, என்ன கொஞ்சம் பிராயசித்தம் பண்ணிட்டுவாங்களேன்னு கெஞ்சி கேட்பறான். அதுபோல எம்பெருமான் அவளுக்கு பிராயசித்தமாக அஞ்சலிம் யாச்சமானஹாம் சேர்ந்து ரெண்டு கைகளாக என் கையை கூப்பின்னு கூப்பினாக்க அப்போ நான் கொடுக்குறேன், அதனால் கொஞ்சம் அஞ்சலி பண்ணுங்களேன் சொத்தை அப்படின்னு கெஞ்சி கேட்டானாம். ஏன் இந்த நிலைமை வந்தது, இந்த நிலைமை வந்தது அப்படின்னு கேட்டோம்னா, கோபாலன் முதல்ல ஜலக்கிரீட மின் ஸ்லோகத்தில் அனுபவித்தோம், ஜலக்கிரீடையில் வஸ்திரத்தோடு கூட வந்து ஸ்நானம் பண்ணுறான். அப்படி இருக்குச்ச அப்போ கோபஸ்திரீகளாக என்ன பண்ணா, கோபாலனுடைய வஸ்திரங்களை அபகரித்து அவனை திண்டாட விடணும்னு ஆசைப்பட்டா, எப்போ ஜலக்கிரீடையில். அப்போ ஜலத்தை வாரி எறி அடைச்சா, கண்ணில் ஜலத்தை அடித்தா, மெதுவாக வஸ்திரத்தை பிடிங்கிடான்னா முடியல. இவன் ஜலம் அடிச்சதுல பீச்சாங்குள்ள ஜலம் அடிச்சதுல என்ன ஆச்சுன்னு கேட்டால், முன்பாட்டில் வாரி கிரீடா நிபிட வசனகாங்கிறார், ஜலத்தை அடித்த உடனே உடம்போட உடம்பாக ஒட்டி நிடுத்து, வீழ்ச்சியை கூட பிடிச்சி இழுக்க முடியல. அது மாதிரி உடம்போட வஸ்திரம் ஒட்டின்றபடினால கோபஸ்திரீகளால் கண்ணனுடைய வஸ்திரத்தை அபகரிக்க முடியலை.